மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரனின் 102வது பிறந்தநாள் கொண்டாட்டமானது யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இடம்பெற்றுள்ளன. எம்ஜிஆரின் நண்பனும் தீவிர ரசிகருமான கோப்பாய் சுந்தரலிங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டு பகுதியில் அமைந்துள்ள எம்ஜிஆரின் சிலைக்கு முன்பாக 102வது பிறந்த தின நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றன. இதன்போது கோப்பாய் சுந்தரலிங்கம் எம்ஜிஆரின் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து தீபம் காட்டி அஞ்சலி செலுத்தி அவரின் பிறந்த தினத்தை நினைவு கூர்ந்தார். இந்த நிகழ்வில் வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம், சமூக சேவையாளர் மாவண்ணா கருணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது வறிய மக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு சிறு தொகை பணமும் ஆடைகளும் வழங்கி வைக்கப்பட்டன. அதேவேளை எம்ஜிஆரின் 102வது பிறந்தநாள் கொண்டாட்டமானது நேற்று மாலை 5 மணியளவில் குருநகர் எம்ஜிஆர் மன்றத்தின் ஏற்பாட்டில் குருநகர் சந்தியில் அமைந்துள்ள எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு அருகில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக யாழ் மாநகர முதல்வர் இம்மானுவேல் ஆனோல் கலந்து கொண்டார். அதேவேளை பாசையூர் எம்ஜிஆர் மன்றத்தின் ஏற்பாட்டில் பாசையூர் கடற்கரை முன்றலில் அமைந்துள்ள எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு அருகில் எம்ஜிஆரின் 102வது பிறந்தநாள் கொண்டாட்டம் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் யாழ் இந்திய துணை தூதுவர் எஸ் பாலச்சந்திரன், யாழ் மாநகர முதல்வர் இம்மானுவேல் ஆனோல், வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது உரையாற்றிய யாழ் மாநகர முதல்வர் இம்மானுவேல் ஆனோல், ஈழத்தமிழரின் விடுதலை போராட்டத்திற்கு உரமூட்ட மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் பல்வேறு கோணங்களில் நடவடிக்கை மேற்கொண்டதாக தெரிவித்தார். தான் பிறந்த தாய்நாட்டிலே தன்னுடைய தொப்புள் கோடி உறவுகள் அல்லோ ஹல்லோலப்படுவதை கண்டுணர்ந்து விடுதலை போராட்டத்திற்கு உரமூட்ட பல்வேறு நடவடிக்கைகளை பல கோணங்களில் இருந்து செய்த ஒரு பெருமகன். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம், ஈழத்தமிழர்களின் உரிமை போராட்டத்துக்கு குரல் கொடுப்பதில் மறைந்த தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் சிறந்த தலைவராக விளங்கியதாகவும் தெரிவித்தார். ஈழத்தமிழர்களுடைய உரிமை போராட்டத்துக்கு குரல் கொடுப்பதிலே தலை சிறந்த ஒரு தலைவராக விளங்கினார். அமரர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது இலங்கையிலே நடைபெற்ற 83ஆம் ஆண்டு தமிழின படுகொலையை கண்டித்து மிகப்பெரிய ஒரு கடையடைப்பு ஹர்த்தாலை நடத்தி வெற்றி கண்டவர். அது மாத்திரமல்ல, இந்த இனப்படுகொலையிலே வெலிக்கடை வெஞ்சிரையிலே கொல்லப்பட்ட எங்களுடைய தலைவர்கள் தங்கத்துறை குட்டிமணி ஆகியோருடைய குடும்பங்களுக்கு அன்றைய பிரதமராக இருந்த அமரர் திருமதி இந்திரா காந்தி அவர்களுடைய பணிப்புரைக்கு அமையவாக தமிழக அரசின் செலவிலேயே தொடர்மாடி வீடுகளை ஒதுக்கி அவர் மகிழ்ந்தவர். இதன்போது பாசையூர் எம்ஜிஆர் மன்றத்தின் ஒழுங்குபடுத்தலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 110 பயனாளிகளுக்கான உலர் உணவுப் பொருட்கள் தொகுதியும் 70 பயனாளிகளுக்கான புடவைகளும் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டன. அத்துடன் இம்மானுவேல் ஆனோல்ட்டின் நிதி ஒதுக்கீட்டில் கொள்வனவு செய்யப்பட்டிருந்த 17 துவிச்சக்கர வண்டிகளும் 17 பயனாளிகளுக்கு வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.